ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் எல்லாருமே கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு உடனே ஜோஷர்கிட்டக்க போவோம். நாள் பக்கத்துக்காகட்டும் கல்யாணம் அமையறதுக்காக இருக்கட்டும், இல்லை கஷ்டகாலம் வந்ததுனாக்கா அது எப்போ முடியறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆகட்டும், இதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம்னாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் காட்டி எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய பழக்கம். அது அவளும் சொல்லுவாள், நமக்கு அதை பார்த்து எப்படி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பலன்கள் சொல்லுவாள், பரிகாரம் இருந்தாக்கா பரிகாரங்களும் சொல்லுவாள். சில பேர் ஆத்துக்கு வந்து அவர் ஜோசியர் சொன்ன மாதிரியே எல்லா பரிகாரங்களும் பண்ணுவாள், சில பேர் அவளுக்கு எதாவது இஷ்டமோ அது மாத்திரம் பண்ணுவாள், சில பேர் பார்த்துட்டு வந்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவா. இந்த மாதிரி மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கா நம்ம இருக்கோம். இதில் நம்ம எவ்வளவுதான் இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாலும் கூட நடக்கிற காரியம் பல சமயங்களில் பல பல சமயங்களில் நாம் நினைக்கிற அப்படி நடக்காத அது வேறு மாதிரியே நடந்துடுறது. நாம் இவ்வளோ ஜோசியங்கள் ஜாதகங்கள் எல்லாம் பார்க்குறோம், பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறோம், அப்புறம் ஏன் அது அப்படி நடக்கிறது? இதுக்காக நம்ம பெரியவா மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை ஒன்று எடுத்து சொல்லியிருக்கார். அது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவாள் இருக்கா. பஞ்ச பாண்டவருடைய அப்பாவான பாண்டு அவருடைய உயிர் பிரியற அந்த தருணத்தில் தன்னுடைய மகன்கள் அஞ்சு பேரையும் கிட்ட கழித்து தான் இறந்த உடனே தன்னுடைய உடலை தகனம் பண்ண வேண்டாம், அதுக்கு மாறாக அதை பிச்சு தின்னுடுங்க நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி பண்ணாக்கா முக்காலமும் உணர்ற ஒரு அந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும், அந்த சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உயிரை விட்டுடுறார். பாண்டவர்களும் அவருடைய அப்பா பாண்டு சொன்னபடி அந்த உடலே பிரித்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு இதை பிளான் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து ரெடியாக ஆரம்பிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தேன்னா அங்கே சாட்சாத் நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்துவிடுறார். இவாள்கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னுட்டு. இவா சொல்கிறா இது மாதிரி எங்கள் அப்பா சொன்னால் அது மாதிரி செய்கிறதுக்காக நாங்கள் ரெடியாயிருக்கோம் அப்படின்னு பாண்டவர்கள் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவளை எல்லாம் திட்டுறார், சாகர காலத்தில் உங்கள் அப்பாவுக்கு தான் புத்தி பிசகெடுத்து அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? யாராவது மனுஷால் பிணத்தை எல்லாம் சாப்பிடுவாளா? அது மாதிரி ரொம்ப தப்பான ஒரு விஷயம். வாங்க எல்லாரும் வந்து இந்த விறகெல்லாம் எடுத்துன்னு வந்து உங்களுடைய அப்பாவை தகனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டவாளையெல்லாம் அழிச்சுன்னு போயிடுறார். அப்போது இந்த மிருகங்கள் அவள் காட்டில் தானே இருக்கா, மிருகங்கள் எல்லாம் அந்த பாண்டுடைய சடலத்தை இழுத்துட்டு போயிடுமோ, நம்ம கிரமமாக தகனம் பண்ணி அதுக்கான காரியங்கள் எல்லாம் பண்ண முடியாத போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் சகாதேவனை காவலுக்கு வச்சுட்டு போகிறான். அவள் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா சகாதேவன் நம்மளுடைய அப்பாவோட சடலத்தை அப்படியே பார்க்குறார். பார்க்குறம்போது அவள் அப்பா சொன்னது அந்த இறுதி வாக்கு சொல்கிறாரோன்னு சாப்பிட்டுடுங்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டோ அது ஞாபகம் வர்றது. உடனே அந்த சகாதேவன் அவருடைய அப்பாவுடைய அந்த வாக்கை மீற விரும்பாத அவரோட சுண்டாரலை மட்டும் உடைச்சி தின்னுடுறார். உடனே சகாதேவனுக்கு முக்காலத்தையும் உணர்ற அந்த சக்தி கிடச்சிடுது. விறகுகளை எல்லாம் கஷ்டப்பட்டு வெட்டி தூக்கின்னு வந்த பாண்டவர்கள் எல்லாம் ரொம்ப களைப்பாக விறகு கட்டைகளை எல்லாம் கீழே போட்டுட்டு ரொம்பவும் களைப்பாக அப்படியே உட்கார்றான். கிருஷ்ண பகவானும் ஒரு விறகு கட்டை தூக்கின்னு வர்றார். ஆனாக்கா அந்த விறகு கட்டை அவருடைய தலைக்கு அரை அடைக்கு மேலே காற்றுல மிதந்துன்னு வர்றது. இது மற்றவ கண்ணுக்கு தெரியல, ஆனாக்கா சகாதேவனுடைய கண்ணுக்கு மட்டும் அது தெரியறது. கிருஷ்ணரும் ரொம்ப களைப்பாக இருந்தவர் மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு கட்டையை கீழே போட்டுடுறார். ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறார். அவர்கிட்டக்க போன சகாதேவன், கிருஷ்ணா எல்லாருமே விறகை சுமந்துன்னு வந்தா அவளுக்கு கிளப்பாக இருக்கிறது ரொம்ப நியாயமான விஷயம், ஆனாக்கா உன்னுடைய விறகு கட்டு உன் தலைக்கு மேலே காற்றுல மிதந்துண்டு தானே வந்தது, நீ ஏன் களைப்பாக இருக்கிறது மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டார் சகாதேவன். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் புரிஞ்சு கொடுத்து சகாதேவனை தனியாக அழிச்சுட்டு போய் அவர் விவரம் கேட்டார். சகாதேவனும் தன்னுடைய அப்பாவுடைய பாண்டுவோட விரலை தான் சாப்பிட்டதை ஒத்துக்கிறான். அதாவது எதிர்காலம் தேவ ரகசியம் அப்படின்னு இறைவன் போக்கில் விட்டுடணும், அதில் குறுக்கிடுறது அதர்மம் அப்படின்னுட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு நமக்கு எல்லாருக்குமே கியூரியாசிட்டி இருக்கும், ஆனாக்கா அதை குறுக்கிடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதர்மம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். சகாதேவனுக்கு தெரிஞ்ச எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்பயும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு சகாதேவன் கிட்டக்க சத்தியத்தை வாங்கிக்கிறார் கிருஷ்ண பகவான். தனக்கு முக்காலமும் உணர்ற அந்த ஜோதிட கலை ஆற்றல் தெரியும் அப்படிங்கிற ஆணவத்தில் சகாதேவனுக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி ஆயிடுது. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கு சிறந்த நாளை கணிச்சு கொடுக்கும்படி சகாதேவன் கிட்டேயே கேட்குறா வந்து. சகாதேவனும் அதுக்கான நாளை குறித்து கொடுத்துட்றார். அந்தளவுக்கு சகாதேவன் ஜோதிடக்கலையில் உண்மையாக தர்மமாக நியாயமாக இருந்தார்.
போர்ல கர்ணன் சாகர தருவாயில தான் கர்ணன் தன்னுடைய கூட பிறந்தவன் தன்னுடைய சகோதரன் அப்படிங்கிற ஒரு உண்மை சகாதேவனுக்கு தெரிய வர்றது. இதனால தனக்கு தெரிஞ்ச முக்காலமும் உணரும் ஜோதிட கலையில இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னுட்டும் அந்த ஜோதிடத்து மேலேயே நம்பிக்கை இழந்துடுறான் சகாதேவன். 18 நடந்த அந்த குருக்ஷேத்திர போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா சகாதேவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா ஜோசியம்ங்கிறது பொய் தானே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணர், ஜோசியத்தில் எல்லாமே தெரிஞ்ச நீயே இப்படி சொல்லலாமா, ஜோசியம் பொய்ன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறார். ஜோசியத்தில் எல்லாரோடைய பிறப்பு ரகசியமும் என்னுடைய அந்த கணிப்பில் தெரிஞ்சுன்ட்டேன், ஆனாக்கா கர்ணன் என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற ரகசியம் என்னுடைய அந்த ஜோதிட கணிப்பில் வரவே இல்லை அப்படின்னாக்கா ஜோசியம்ங்கிறது பொய் தானே கிருஷ்ணா அப்படின்னு திரும்பி எதிர்கேள்வி கேட்குறார் சகாதேவன். இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார் கிருஷ்ணர். கேட்டுன்ட்டு கடைசியாக ஒரு பதில் ஒன்று சொன்னார், அதுதான் அங்கே ஹைலைட்டே. அத்தனையும் நீ ஜோசியத்தில் தெரிஞ்சுன்ட்டா அதுக்கப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கேட்டார். அவ்வளவுதான், இந்த பதில் கேட்ட உடனே சகாதேவனுக்கு தூக்கி வாரி போட்டு கொடுத்து அவனுடைய கர்வம் எல்லாம் அப்படியே அடங்கிடுத்து. எப்படிப்பட்ட சிறந்த ஜோசியராக இருந்தாலும் கூட 95% மட்டும்தான் தங்களுடைய கணிதத்துக்கு இந்த கணிக்கிற திறமையை வச்சு கணிச்சு சொல்ல முடியும், மீதி 5% கடவுள் பிடியில் தான் இருக்குது. இந்த ரகசியம்ங்கிறது அது தேவ ரகசியம், அதில் நம்ம தலையிடுறதுங்கிறது அதர்மம் அப்படின்னுட்டு கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காரு. ஜோசியம் ஜாதகம் பார்க்கலாம் தப்பு கிடையாது, ஆனால் அதே ஒரு வேலையாக வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் பகவான் செயல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டோம், நம்ம பாட்டுக்கு அவனுடைய நாமாவை ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தாலே போகும், நமக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான் நடக்கும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மகாபிரியவா திருவிடிச்சரணம். ஜெய் ஜெயசங்கர, ஹர ஹர சங்கரன்.